வணக்கம். ஆங்கிலேயர்கள் கிழக்கின் பெரியவர்கள் சேட்டை போட்டத்துக்கு வந்தார். அந்த அரசியலத்தை திறந்து வாங்கி அனைவருக்கும் பாதுகாப்பு பெயரோடு ஜெர்சி கோட்டையை பெற்றனர். கோட்டை சுற்றி மிகுந்த நகரம் பெற்று ஆங்கிலேயர்கள் பெற்றம் என்று பேர் பண்ணி தமிழ்நாட்டிலே பல பகுதிகளுக்கு ஏவரும் மறக்க சென்றனர். தமிழ்நாட்டிலே பொருளாதாரம் கலாச்சாரம் தெய்வ நிதியை கண்ட ஆங்கிலேயர்கள் எப்படியாவது தமிழ்நாட்டை தாங்கள் ஆள வேண்டும் என்று திட்டம் தட்டி வந்தனர். ஆனால் அர்க்க ஜவாப்பு வருகின்றார்கள் கட்டுபோர் ஒருவன் மட்டுமே கிழக்கு பேருக்கு வரிப்பணம் கொடுக்க மறுத்து வருகிறார். அந்த முறை பிடிப்பதற்காக இங்கிலாந்தை சேர்ந்த மிஸ்டர் வாட்சாலி சொல்லப்பட்ட நான் பெரும்படியோடு சென்று இன்றே பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகிடப் போகிறேன். அங்கு தண்டு நம்பான் அறியாதான் சின்ன மக்களை பெரிய மக்கள் சொல்லப்பட்ட ராணுவம் எல்லாம் சென்ற பிறகு அந்த பாஞ்சாலங்குறிச்சியுடைய பரத்ரவதி பகதூர் வில்லையத்தேவர் ராமர் எழுதிய ஒரு கட்டடத்தை பாளையங்கோட்டையில்
தேவன் தானாதி பிள்ளை அங்கு காவலாக இருந்த கருப்பான தேவன் ஏழு குருபன் ஏழு தேவன் குடும்பத்தில் சொல்லப்பட்டவர்களை கொண்டு விட்டார்கள். அதோ தமிழ்நாட்டிலிருந்து விக்டோரி மகாராணிக்கு எட்டியவரத்திலிருந்து ரிப்போர்ட் வந்துவிட்டது. கொலை பொறுத்து விட்டன. ஆதிக்கம் தாங்க முடியவில்லை. அதனால் தங்களுடைய கம்பெனிக்கு நெல்லையெல்லாம் கொலை செய்து விட்டார்கள். காவலாளியை கொண்டு விட்டார்கள். கட்டபொம்மனை உயரவோ அதை பிணமாகவோ பிடித்தாக வேண்டும் என்று எனக்கும் விக்டோரி மகாராணி உத்தரவு. ஆனால் 12 தேசத்து மீது படையெடுத்து வெற்றி கண்ட யுவக்காரன் இருமக்கறிஞர் இன்றே தென் தமிழக வருகிறேன். கட்டபொம்மனை சந்திக்கிறேன். கட்டபொம்மா சட்டம் தெரியாமல் கவர்மெண்ட் தெரியாமல் கிழக்கு பேர் ஓடுகிறாள். இங்கே அந்த ஆண்டு முறை எங்களுடைய மகாராணியின் பேருக்கு மதம் தெரியாமலே ஒரு சாதாரண பாளையக்காரன் எங்கள் கம்பெனியை எதிர்க்க துணிந்து விட்டார். இதுவரைக்கு சென்று என் நாட்களை தோல்வியடையாத எமக்காலன் இருமக்கரையன் இன்றே தன் தமிழக வருகிறேன். உண்மையா பிடிக்கப்பட்டார். எவர் காரணம் அல்ல, இரும்பு தலையிடம் அல்ல, தென் தமிழகத்திலே மலை போல் வாழ்ந்து வருகிறோம் என்று கங்கடி கட்டி இருக்கிறார். உன்னை மலையை சாய்க்காவிட்டார். நான் மன்னவன் ராணுவம் அல்ல, வருகிறேன் தென் தமிழகம், தென் தமிழகம் வருகிறேன், சந்திக்கிறேன், சந்திக்கிறேன். கட்டபொம்மனை சந்திக்கிறேன், இப்போதே சந்திக்கிறேன். கட்டபொம்மனை பிடித்தாக வேண்டும். துறைமகன் I'm gonna make you mine.
ஓட்டை போட்டான் அடையாண்டான் படையெடுத்து வந்தான் அந்த ஓட்டை வழியாக தப்பி செல்வதற்கு திப்பு சுல்தான்
கோட்டை போட்டு கோட்டையை கட்டி வச்சிருக்கான். கோட்டையை போட்டு கோட்டையை கட்டி இருக்கான். அயர்லாந்துக்கு படையெடுத்து வந்தவர்கள் தென்னாட்டு தமிழர் எல்லாம் மன்னர் எல்லாம் தப்பித்து போவதற்காக நான் வருவதற்கு ஒரு காலம் கட்டபவன் இந்த சுரங்கத்தின் வழியாக தப்பித்து போவதற்கு வழிபார்க்க பார்க்கலாம். நான் வருவதற்கு என்று எதிர்பார்த்து வந்தவா இருந்தால் இருக்கலாம். அதனால் போத கண்ணாடியை போட்டு பாருமாறி யாராவது இருக்கிறார்கள் என்று போத கண்ணாடி வச்சு வந்துச்சு. சரி, வாஞ்சாலும்
வச்சு சென்றால் நம் படைகள் அழிய போகிறது. இப்பொழுது செல்கிறேன். எங்க கொடுக்கிறாய்? கண்ணுக்கு கண்ணாடி போடலாமா? ஊமத்துறை திருச்செந்தவரத்திலே தலைமை தலைமை இப்பொழுது சென்றார். நாட்டை கைப்பற்றி விட்டுவோம், வருவார்கள் சென்று என்ன நடக்கும் என்பதை இரும்பு தலையா சொற்கரைக்கர் ஆர்டர்
நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த காட்சிக்கு செல்ல ஆயத்தமாக.